உற்சாகம் அளித்து அவர்களை வாழ்த்தி ஏற்புரையை வழங்க மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வட சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பிலே அதனுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பி எம் பாலா அவர்களது தலைமையிலே நண்பர்கள் ஆனந்தராஜ் ஜெயசீலன் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் நலன் விரும்பிகளும் ஒரு சேர இன்றைக்கு நம்முடைய மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களது நினைவு தினத்தை முன்னிட்டு மாபெரும் கால்பந்தாட்ட போட்டிகளை மிக விமர்சையாக நடத்தி விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் கொடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நம்முடைய சண்முகவேல் அவர்களே மற்றும் அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதிவால் மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என் முன்னே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தமிழகத்தை ஆண்ட கட்சியும் அல்ல, ஆளுகின்ற கட்சியும் அல்ல. ஆனால் வரப்போகின்ற காலத்திலே எங்களால் ஆள முடியும் என்று நிரூபிக்கும் வகையிலே இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஏற்பாட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் பாலா அவர்களும் நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்திருப்பது சென்னை ஒன்றுபட்ட மாநகராட்சியினுடைய தமாகவிற்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியோடு இன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனாரது மறைவை முன்னிட்டு தொடர்ந்து அவர்களது வாழ்நாளிலே நேர்மை, எளிமை, தூய்மை என்ற ரீதியிலே செயல்பட்டவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருந்தவர்கள், அதை தொடரும் வகையிலே 20ஆம் ஆண்டு நினைவை ஒட்டி இன்றைக்கு சென்னையிலே இந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதவி வழங்க இருக்கிறது. இதை போல நாளை காலை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் நகரத்திலும் வட்டாரத்திலும் கிராமத்திலும் தலைவர் மூப்பனார் பெயரிலே பெருந்தலைவர் ஆசியோடு தமிழகம் முழுவதும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஏழை எளிய மக்களுக்கு இதுபோன்ற உதவிகளை தமாக வழங்குகின்றது என்பதை பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இங்கே வருவதாக இருந்தார்கள். அவசர பணியின் காரணமாக அவர்களால் வரவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தொலைபேசியிலே தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கால்பந்து போட்டி, இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அணிக்கு விருது வழங்க போகிறோம். விளையாட்டு வீரர்களுக்கு நாம் ஊக்கமளிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். ஒலிம்பிக் விளையாட்டிலே இந்தியாவிற்கு பல பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்று கூட ஒரு வீராங்கனை
டேபிள் டென்னிஸிலே வென்றிருக்கிறார். எனவே இந்தியாவிலே ஒலிம்பிக்ஸிலே வென்ற அத்துணை விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த நாளிலே தமாக சார்பிலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி விளையாட்டிலே வென்ற வீரர்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள், அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். அது தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்திலே மத்திய அரசும் மாநில அரசும் விளையாட்டு வீரர்கள் விளையாட போகின்ற அந்த விளையாட்டிலே ஆர்வம் ஏற்படுத்த அதிலே முழு முயற்சி ஏற்படுத்த ஒலிம்பிக் போன்ற போட்டிகளுக்கு போவதற்கு முன்பே ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்கு முன்பே அரசு அவர்களுக்கு உதவி பணம் கொடுத்து அனைத்து வசதிகளையும் கொடுத்து விளையாட்டிலே மும்முரமாக அவர்கள் பயிற்சி எடுத்து வெல்லக்கூடிய நிலையை வருங்காலங்களிலே ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நமது மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் இருந்த காலத்திலேயே நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரனை அழைத்து பாராட்டு விழா நடத்தியதை நான் நினைவு கூறுகிறேன். அதே போல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை அழைத்து அவர்கள் பாராட்டு விழா ஏற்பாடு செய்ததை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்த பகுதியினுடைய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இங்கே பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது என்பதை மீண்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தல் நடந்து 3-4 மாதங்கள் ஆகின்றன. தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நியாயமாக முறையாக சரியாக நிவர்த்தனை செய்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நீங்கள் வாக்களித்தீர்கள். வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று நான் தமாகா சார்பிலே அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு அத்தனை பேருக்கும் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இன்று அறிவித்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அரசு தாமதம் செய்கிறது, அதை செய்யக்கூடாது. விவசாய கடன் ரத்தா, நகை கடன் ரத்தா, கூட்டுறவு கடன் ரத்தா, கேஸ் விலை குறைக்க வேண்டுமா, இவைகளெல்லாம் அரசு உங்களுக்கு வாக்களித்ததோ அவசியத்தை அவசரமாக செய்யக்கூடிய நிலையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்குத்தான் தமிழகத்தினுடைய முதல் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சென்ற மாதம் 17 தேதி அன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வைத்து போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதுவும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான். அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் அரசுக்கு வேண்டுகோள் வைத்தோம் என்பதை மக்களுக்காக கூறுகிறோம். காரணம், மக்கள் பணியையும் இயக்க பணியையும் இரு கண்களாக நினைத்து செயல்படக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. பெருந்தலைவர் காமராஜரது நேர்மை, எளிமை, தூய்மையை பின்பற்றி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வருகின்ற நாட்களிலே சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலே சென்னை மாநகராட்சியினுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துறை திட்டங்களையும் அரசு முழுமைப்படுத்த வேண்டும்.
कांग्रेस वलियल बलम सेक महिचि सार्वेपो जनक अत्यावश्य नल तट मुझे नलन मनमार नंबर नलतिट्टंगल उम्मीद निकूड़ा निक विवसाय नगे कड़न कांग्रेस मारण मेम अट्ठाईम मुझे वलियम
என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே ஒருபுறம் இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கிறது பலம் சேர்க்கிறது என்பதை விட எனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி இயக்கத்தின் சார்பிலே இயக்கம் வெற்றி பெறுகிறதோ தோல்வி பெறுகிறதோ ஜனநாயகத்தில் அது ஏற்புடையது என்றாலும் கூட மக்களுக்கு சேவை செய்வது தொடர்கதையாக இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று நிரூபிக்கும் வகையிலே இன்றைக்கு தொடர்ந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை பணிகளை அத்தியாவசிய சேவைகளை இது போன்ற நலத்திட்டங்களை சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது என்பதை இந்த தருணத்திலே கூறி மிக சிறப்பான ஏற்பாட்டை இன்றைக்கு செய்திருக்கிற நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ராயபுரம் பி எம் பாலா அவர்களையும் அவர்களை சார்ந்த மரியாதைக்குரிய அத்துறை நிர்வாகிகளையும் நலன் விரும்பிகளையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த நல்ல பணி மேலும் தொடர பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசி உங்களுக்கு என்றும் உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.